எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி. ட்ராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். திஸ் இஸ் மீ பிரவினேஷ். பி ட்ரிப்ளி பண்ணியிருக்கேன். எனக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபேக்கல்டி அண்ட் ட்ரைனராக யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். எஸ்எஸ்பி இன்டர்வியூ போயிருக்கேன் ரெண்டு தடவை. குரூப் டூ மெயின்ஸ் போயிருக்கேன். திஸ் இஸ் மை கோட் பிரவி. இது எங்கே யூஸ் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். வாட் யூ வில் கெட், உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வரும். உங்களோட எஜுகேட்டர் கிட்ட சேட் பண்ண முடியும். டிஸ்கஷனில் என்கேஜ் ஆகலாம். உங்கள் டவுட்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கேட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணப்படும். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்ஸ் அண்ட் குவிசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கோர்சஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைக்கும். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் தான் நம்மளுடைய டாப் எஜுகேட்டர்ஸ். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கோர்சஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரபி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். புதுசாக ஆடாக இருக்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், தமிழ் சொசைட்டியாக இருக்கட்டும், யூனிட் 8 and 9 எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பிளானை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். 1 month, 3 month, 6 months அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் டைம் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. எடுக்கிறதா இருந்தால் 1 year இல்லைன்னா 2 year எடுங்க. 1 year எடுக்கிறதுக்கு நீங்கள் 7,000 பே பண்ண வேண்டியிருக்கும். அதுலேயும் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். யூல் கெட் 10% ஆஃபர். யூ ஹேவ் டு பே ஒன்லி 6,300. அதையும் நீங்கள் இஎம்ஐ மூலமாக செலுத்தினால் போதுமானது. ஒரேடியாக பே பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. 2 years எடுத்தீங்க அப்படின்னா 8,400 வரும். அதையும் நீங்கள் பிரவி அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். அப்படின்ற யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுப்பாங்க. நீங்கள் 7560 பே பண்ணால் போதும். அதையும் ஒரேடியாக பே பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல இஎம்ஐ மூலமாக செலுத்திக்கலாம். ரைட், 1 year போகிறத விட 2 year போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. காஸ்ட்டும் உங்களுக்கு எஃபிஷியன்ட், கிட்டத்தட்ட 600 தான் உங்களுக்கு வேரி ஆகுது. ரைட், ஆஃபர் கோடு யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஸோ இந்த ஃப்ளோலே இருக்கணும். இதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் காலேஜ் தான் சார் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேன் கோ ஃபார் 2 years கோர்சஸ். ரைட், எனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, அட்டம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா கேன் கோ ஃபார் 2 years கோர்சஸ். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா எம்சிக்யூஸ்? எஸ் நோ, யாரெல்லாம் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 7 members இருக்கு. யாரெல்லாம் இருக்கீங்க? பிரியா பாலகிருஷ்ணன், குட் ஆஃப்டர்நூன் மேடம். வெரி குட் ஆஃப்டர்நூன். ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ரைட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த வேர்ட் ஓரோஜெனிக் இஸ் ரிலேட்டட் டு வினோ. வெல்கம் வினோ. த வேர்ட் ஓரோஜெனிக் அப்படின்றது எது ரிலேட்டடானது? ஃபார்மேஷன் ஆஃப் மவுண்டெயின், ஃபார்மேஷன் ஆஃப் சுனாமி, ஃபார்மேஷன் ஆஃப் வேவ், ஃபார்மேஷன் ஆஃப் டைடு. ஓரோஜெனிக் அப்படின்றது சூப்பர் மேம், ஏ சொல்லியிருக்கீங்க. பிரியா கலை செல்வி, வெல்கம். ஏ சொல்லியிருக்கீங்க. ஃபார்மேஷன் ஆஃப் மவுண்டெயின், ஸ்போர்ட்ஸ் ராக், வெல்கம். த வேர்டு ஓரோ அப்படின்னாலே மவுண்டெயின், ஹில்ஸ், அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ரைட், ஓரோஜெனிக் ரெயின்ஃபால் கேள்விப்பட்டிருப்பீங்க. மவுண்டெயின்ஸில் ஹில்ஸில் பெய்யக்கூடிய மலை. நம்மளுக்கு 3 types ஆஃப் ரெயின்ஃபால் உண்டா? சைக்ளோனிக் ரெயின்ஃபால், ஓரோஜெனிக் ரெயின்ஃபால், இன்னொன்று என்ன, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அதிகமாக வெயில் அடிச்சு அன்னைக்கு காலையில் பயங்கரமாக வெயில் அடிச்சிருக்கும், சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யும். ரைட், அந்த எவாப்ரேஷன்னால மழை வர்றது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்ஸ். ரைட், நெக்ஸ்ட், அசர்ஷன் ரீசன். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் நிறைய கேட்கப்படுது டிஎன்பிசிஸ்ல. ரிவர் நர்மதான் தப்பி டஸ் நாட் ஃபார்ம் டெல்டா. தப்பியும் நர்மதாவும் டெல்டாவே ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்றாங்க. The sea waves keep on eroding the deposit of these rivers. ஏன் அப்படின்னா, இந்த சி வேவ்ஸ் வந்து இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் எரோட் பண்ணிடுது, அதனால தான் டெல்டா ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஆன்சர் பண்ணுங்க, ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ? போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏ இஸ் ட்ரூ, ஏ இஸ் ஃபால்ஸ். கலைச்செல்வி, ஏ சொல்லியிருக்கீங்க. நர்மதா தப்பி ஃபார்மே பண்ணாதா டெல்டா? மேக்சிமம் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் தான் என்ன சார் பண்ணும்? டெல்டா ஃபார்ம் பண்ணும். நர்மதா, தப்பி, சாபர்மதி, மாஹி எல்லாமே வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அங்கே ஏன் டெல்டா ஃபார்மேஷன் இல்லை அப்படின்னா, சி வேவ்ஸ்
ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணோம், எஸ் எஸ்டுவரிஸ் சூப்பர் எஸ்டுவரிஸ் தான் இருக்கும், டெல்டாஸ் இருக்காது, ஏரோட ஆகிக்கிட்டே இருக்கும் கரெக்டுங்களா. அதனால தான் அங்கே நேச்சுரல் போர்ட் அதிகமாக இருக்கு. சி வேவ்ஸ் கீப்ஸ் ஆன் எரோடிங் த டெபாசிட்ஸ் ஆஃப் தீஸ் ரிவர். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன். நர்மதா தப்பி சாபர்மதி மாஹி எல்லாமே டெல்டா ஏன் ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இது ஒரு ரீசன். ஏஎன்ஆர்ஆர் கரெக்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ? சி கிடையாது பிரியா மேம், ஏ தான் ஆன்சர். ஏ என்பதே சரியான விடை. ரைட், நெக்ஸ்ட். எ ரீஜன் கம்ப்ரைசிங் எ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் லார்ஜ் டவுன்ஸ் அர்பன் ஏரியாஸ் இஸ் நோன் அஸ் மெகா சிட்டிஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சிட்டி கன்அர்பேஷன். ரீஜன் கம்ப்ரைசிங் ஆஃப் எ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் லார்ஜ் டவுன்ஸ் அதன் அர்பன் ஏரியாஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிட்டி என்ன சொல்றோம், மெகா சிட்டிஸ்ன்னு சொல்றோமா, மெட்ரோபாலிட்டன் சொல்றோமா, ஜஸ்ட் சிட்டின்னு சொல்றோமா, கன்அர்பேஷன் அப்படின்றோமா, மெகா சிட்டிஸா? ரீஜன் கம்ப்ரைசிங் ஆஃப் எ நம்பர் ஆஃப் சிட்டிஸ் லார்ஜ் டவுன்ஸ் அண்ட் அதர் அர்பன் ஏரியாஸ் இஸ் நோன் அஸ் கலைச்செல்வி ஏ சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம். இன்னொன்னு இருக்கு காஸ்மோபொலிட்டன் அப்படின்னு, பெங்களூரு எல்லாம் காஸ்மோபொலிட்டன் தான் பி சொல்லியிருக்காரு ராக். ஏன் அப்படின்னா அவங்க ஓன் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளை விட அதர் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் அதிகமாக இருப்பாங்க காஸ்மோபொலிட்டன்லாம். இதுக்கு ஆன்சர் கன்அர்பேஷன், நகரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிட்டிஸ் இருக்கும், லார்ஜ் டவுன்ஸ் இருக்கும், அதர் அர்பன் ஏரியாஸ் இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணது கன்அர்பேஷன் அப்படின்றது நேம். கொல்கத்தா மும்பை அந்த ரீஜன்லாம் கன்அர்பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நகரங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிராலாம் கன்அர்பேஷன். ரைட், லித்தோஸ்பியர் இஸ் ஆப்சன்ட் இன் மெர்க்குரி வீனஸ் எர்த் சாட்டன். எதுனங்க லித்தோஸ்பியரே இருக்காது, பாறை கோலம். மெர்க்குரி வீனஸ் எர்த் சாட்டன் எதுல லித்தோஸ்பியர் ஆப்சண்ட் ஆயிருக்கும். லித்தோஸ்பியர் இஸ் ஆப்சன்ட் இன் மெர்க்குரி வீனஸ் எர்த் சாட்டன். எஸ் நோ எனிபடி? டி சொல்லியிருக்கீங்க, சாட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரியா மேம். எஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி டி என்பதே சரியான விடை. லித்தோஸ்பியர் இஸ் ஆப்சன்ட் இன் சாட்டன் தான். ரைட், மற்ற எல்லாத்துலேயும் லித்தோஸ்பியர் பாறை கோளங்கள் இருக்கு, எர்த்தில் இருக்கு, வீனஸ்ல இருக்கு, மெர்க்குரியில இருக்கு. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிளானட் எது, ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், ஜஸ்ட் பேசிக்ஸா சிக்ஸ்த் புக்லேயே இருக்கும் இதெல்லாம். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட். கடகடன் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா மூவ் ஆயிடலாம் நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு. ரைட், ஸ்மாலஸ்ட் பிளானட் எது, வீனஸ் ஆர் ஸ்மாலஸ்ட்? மெர்க்குரி தாங்க ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுல, மெர்க்குரி தான் ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தா ஜூபிட்டர், ஸ்மாலஸ்ட் இஸ் மெர்க்குரி. சூப்பர் பிரியா, மெர்க்குரி என்பதே சரியான விடை. ரெட்ரோ கிரேட் ரெண்டே ரெண்டுக்கு தான் இருக்கு, எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகும், ரெண்டு பிளானட் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும். ரெட்ரோ கிரேட் அது எது எது? ஒன்னு வீனஸ், இன்னொன்னு நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ரைட், நீங்க பார்த்துட்டே சொல்லுங்க. வீனஸ் ஒன்னு சொல்லிட்டேன், இன்னொன்னு நீங்களா கண்டுபிடிச்சுக்கோங்க. வீனஸ் இஸ் ரெட்ரோ கிரேட். ரைட், நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஃபார்ம்ட் பை எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ்? எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இதெல்லாம் என்ன? ஃபோல்டிங், எல் வேவ், கன்வர்ஜன் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ், ரிஃப்ட் வேலி. எண்டோஜெனடிக் ஃபோர்ஸ், எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸ் என்ன, எண்டோஜெனடிக் ஃபோர்ஸ் என்ன? எர்த் நோ மேம், எர்த் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான். எர்த் ரொட்டேஷன் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட். வீனஸ் வந்து ரெட்ரோ கிரேட், இன்னொன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ரைட், எண்டோஜெனடிக் ஃபோர்ஸ் அப்படின்றனால ஃபார்ம் ஆனது ஃபோல்டிங், எல்வேவ், கன்வர்ஜன்ட் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ், ரிஃப்ட் வேலிஸ். சடன் ப்ராசஸ் இருக்கும் எண்டோஜெனடிக்கில், ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ், பிளேட் பவுண்டரி கன்வர்ஜ் ஆகிறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது,
வேவ் கிரியேட் பண்றது, ரிஃப்ட் வேலே, இது எல்லாமே என்ன சார், எண்டோஜெனடிக் ஃபோர்ஸஸ் தான். எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா வெதரிங் இருக்கும், எரோஷன் இருக்கும், கெமிக்கல் வெதரிங், பிசிக்கல் வெதரிங், எரோஷன், இதெல்லாம் தான் என்னது எக்ஸோஜெனடிக் ஃபோர்ஸஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ் என்பதே சரியான விடை. டி, எஸ், சூப்பர், ஆல் தி அபோவ் என்பதே சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? எஸ், நோ? Right. Shall we move? Who is the administrative head of Panchayat Union? Panchayat Union ஓட நிர்வாக தலைவர் யாருங்க? Executive officer, chairperson, block development officer, district collector. Who is the administrative head? நிர்வாக தலைவர், பஞ்சாயத்தை நிர்வாகம் பண்ணும் தலைவர் யார்? Who is the administrative head of the Panchayat Union? Panchayat Union in nirvaga thalaivar appdin yaranga solranga, executive officers solrama, anga chairperson ah, block development officer ah, district collector ah? Who is the administrative head of the Panchayat Union? Administrative head of Panchayat Union, executive officer, chairperson, block development officer, district collector. Dinesh Kumar, welcome. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? இன்ஸ்பெக்ட் பண்றவர் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கேட்டாங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லணும். கண்காணிக்கிற வேலை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் உண்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்தை ஆட்சி பண்றது யார் அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் தான். இன்ஸ்பெக்டர் தான் யாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ரைட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எது தப்பு அப்படின்றத சொல்லுங்க. இட் சிம்பலைசஸ் த சாவரண்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. நேஷனல் ஆந்தம் பத்தி கேட்டிருக்காங்க. ரைட், சூப்பர். ஸ்போர்ட்ஸ் ராக் சி என்பதே அந்த க்வெஸ்சனுக்கு சரியான விடை. நேஷனல் ஆந்தம் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. இட் சிம்பலைசஸ் த சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. It was written by Rabindranath Tagore in Bengali. Yes. Hindi translation of the anthem was accepted by the Constituent Assembly on 24th January 1950. It was sung in 1896 for the first time. இது தப்பு அப்படின்றத சொல்லணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். நேஷனல் ஆந்தம், இட் சிம்பலைசஸ் த சாவரண்டி அண்ட் இன்டெகிரிட்டி. நேஷனல் ஆந்தம் தான் என்னது சாவரண்டி அண்ட் இன்டெகிரிட்டியோட சிம்பலாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. டி சொல்லிருக்கீங்க பிரியா மேம். பெங்காலில எழுதினாரு நேஷனல் ஆந்தம். இஸ் இட் ரிட்டன் பை பெங்காலி? சி சொல்லிருக்கீங்களா? எஸ், இட் இஸ் ரிட்டன் பை பெங்காலி. பெங்காலில தான் எழுதப்பட்டது. நடராஜன், வெல்கம். நேஷனல் ஆந்தம் பெங்காலில தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பண்ணது 24 ஜனவரி 1950 என்பது சரியான விடையே. நேஷனல் ஆந்தம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்கெங்க பாடியிருப்பாங்க? 1911 கல்கத்தா செஷன்ல. ஆயிரத்தி 1896 என்பது நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் கிடையாது, நேஷனல் சாங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்தே மாதரம் இருக்கா? வந்தே மாதரம், ரைட், அதுதான் 1896. வந்தே மாதரம் எந்த லாங்குவேஜில் கம்போஸ் பண்ணாங்க? நேஷனல் ஆந்தம் பெங்காலி, நேஷனல் சாங் சாங் எந்த லாங்குவேஜ்? வந்தே மாதரம் கம்போஸ்ட் இன் பெங்காலியா, ஹிந்தியா, தெலுகுவா, தமிழா, இல்ல சன்ஸ்கிரிட்டா? சான்ஸ்கிரிட், சூப்பர் பிரியா. ரைட், சமஸ்கிருதம் என்பதே சரியான விடை. ரைட், இதெல்லாம் சும்மா டிட் பிட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கு, கேட்டீங்க அப்படின்னா தப்பு பண்ணக்கூடாது. ரைட், Which neighboring country's language has included in the 8th schedule of the constitution? 8th அட்டவணையில
நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோடைய லாங்குவேஜை சேர்த்தது எந்த லாங்குவேஜ்? ஜோங்கா, சின்ஹலா, பர்மீஸ், நேபாளி. சுதா பிரியா வெல்கம் மேம். நேபாளி சொல்லியிருக்கீங்க. எத்தனாவது சட்ட திருத்தம் மூலமாக நேபாளி இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா? 21னா சிந்தி, 71 டி நேபாளி என்பதே சரியான விடை. ரெண்டையும் பிளஸ் பண்ணா 92. இதுலதான் போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலின் இருக்கும். சூப்பர். இதுல நேபாளி, மணிப்பூரி, கொன்கானி 71st, ரைட். ரெண்டையும் ஆட் பண்ணா 92. 92 போடோ, டோக்ரி, சைத்திலி, மந்தாலி இருக்கும். சந்தாலி, மைத்திலி, ரைட். எமர்ஜென்சியை பத்தின கேள்விங்க. நேஷனல் எமர்ஜென்சி கேன் பி டிக்ளேர்ட் ஒன்லி வென் த கண்ட்ரி ஃபேசஸ் த்ரெட். கண்ட்ரி எப்பப்பெல்லாம் த்ரெட் ஃபேஸ் பண்ணுதோ அப்போ மட்டும் தான் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். ஸ்டேட் எமர்ஜென்சி வாஸ் இம்போஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த பஞ்சாப் இந்த இயர் 1951. ரெவோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 352 இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் பிரசிடென்ட். நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது கண்ட்ரி ஃபேசஸ் த்ரெட் பண்ணும்போது மட்டும்தான் விதிக்க முடியும். ஸ்டேட் எமர்ஜென்சி முத முத பஞ்சாப்ல தான் விதிச்சாங்க 1951. ரெவோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை கேன்சல் பண்றதுக்கு யாருக்கு ஃபுல் பவர் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. பிரியா பாலகிருஷ்ணன் ஏ, சுதா பிரியா ஏ. ஏ என்பதே சரியான விடை. நேஷனல் எமர்ஜென்சி ஒன்லி அப்படின்னு இருந்தாலே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஒன்லின்னு இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நிப்பாட்டி ஒரு தடவை கொஞ்சம் ஒத்து பாருங்க. ஏதோ ஒன்று தப்பு இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும் ஒன்லின்னு இருந்தாலே, ரைட். நேஷனல் எமர்ஜென்சி த்ரெட் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் இல்லை, ஏதாவது இதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணியும் நேஷனல் எமர்ஜென்சியை போட முடியும். ப்ரொக்ளைம் பண்ணுறது யார், பிரசிடென்ட் பண்ணுவார். கண்ட்ரி த்ரெட் ஃபேஸ் பண்ணுது இல்லை அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே என்ன பண்ணலாம், நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் போடுறது பஞ்சாப்ல தான், ஸ்டேட் எமர்ஜென்சி 356 1951. 352 டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது, பிரசிடென்ட் லோக்சபாவும் பண்ணுவாங்க, ரைட். டிஸ்கிரிஷனரி பவர்னா அவர் மட்டும் தன்னிச்சையா பண்றாரு, பிரசிடென்ட்டும் பண்றாரு, லோக்சபாவும் பண்ணுவாங்க, ரைட். ரெவோகேஷன் ஆஃப் 352. மொத்தம் எத்தனை தடவை அவங்க ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்கிறதுலே எந்த ஸ்டேட்ல வந்து 356 அதிகமான டைம் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு? எந்த ஸ்டேட்ல ஸ்டேட் எமர்ஜென்சி அதிகமா இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு? கேரளாவா? பஞ்சாப் அண்ட் கேரளா ரெண்டுமே தான். எத்தனை தடவைன்னு தெரியுமா? சூப்பர், 9 டைம்ஸ் நடராஜன், சூப்பர். கேரளா அண்ட் பஞ்சாப், சூப்பர். பஞ்சாப் அண்ட் கேரளா ரெண்டுமே 9 தடவை, ரைட். எது கரெக்ட் அப்படின்றத சொல்லுங்க. மதர் தெரசா வாஸ் கன்ஃபர்டு நோபல் பிரைஸ் இந்த இயர் 1969. யூபி கிடையாதுங்க, பஞ்சாப் அண்ட் கேரளா என்பதே சரியான விடை. விஜயலட்சுமி பண்டிட் பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் யூஎன்ஜிஏ இந்த இயர் 1950. கிரண் பேடி பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் த இந்தியா இன் 1972. மீரா குமார் பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இந்த இயர் 2007. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத சொல்லணும். மதர் தெரசாவுக்கு 1969 தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களா? விஜயலட்சுமி பண்டிட் தான் முதல் உமன் பிரசிடண்டா யுஎன்ஜிஏல 1950. கிரண் பேடி தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் 1972. பிரியா சி சொல்லியிருக்கீங்க. பிரியா லெட் மீ செக். ஓகே ஓகே, ஆன்சர் பண்ணட்டும், மற்றவங்களோட இதை பார்த்துட்டு நம்ம பண்ணிடலாம். மீரா குமார் பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இந்த இயர் 2007. எது சரியான விடை? கதிரவன் சி சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
சி தான் சரியான விடை. மதர் தெரசாக்கு எப்ப அங்க கொடுத்தாங்க நோபல் பிரைஸ்? 19? எனிபடி? 1979 என்பதே சரியான விடை. விஜயலட்சுமி பண்டிட் தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட், பட் நாட் இன் த இயர் 1950, இட் இஸ் 1953. கிரண் பேடி தான் ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்றது தெரியும், 1972 என்பதும் சரியான விடை. மீரா குமாரி எப்பங்க? ஸோ ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க நீங்க கண்டிப்பா டிவியில நியூஸ்லாம், சின்ன வயசுல அப்பா அம்மாவும் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒருத்தவங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, என்ன சண்டை வந்தாலும். அவங்க தான் மீரா குமாரி. அவங்க 2009 இருந்து 2014 ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. எஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து இவங்க தான் வந்து இருக்கிறதுல ஹெட்னு நினைச்சேன் சின்ன வயசுல பார்க்கும்போது, 2009 தான். ரைட், லோக்சபா ஸ்பீக்கர். India was the first country in the world to announce national population policy in the year 1952. The main objective of this policy was to slow down the rate of population growth. என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா பாப்புலேஷன் குரோத்தை ஸ்லோ டவுன் பண்றது தான். எது தப்பு அப்படின்றத சொல்லுங்க, இதுல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியை வெளியே அனௌன்ஸ் பண்றது தான். எதுக்காக அந்த மாதிரி நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி போடுறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் குரோத்தை கம்மி பண்ணணும், ரேட்டை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்றது தான் காரணம். க்வெஸ்சன் ஆஸ்க்ட் இஸ் இன்கரெக்ட் பிரியா. ரைட், ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கரெக்ட் இன்கரெக்டா. ஓஎம்ஆர்ல சுத்தியாச்சு அப்படின்னா சுத்தினது தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன்சர் இஸ் டி, ரெண்டுமே கரெக்ட் தான். டி என்பதே சரியான விடை. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியை வெளியே அனௌன்ஸ் பண்றது 1952 பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா பாப்புலேஷன் குரோத்தை ஸ்லோ டவுன் பண்றதுக்கு. எஸ் டி என்பதே சரியான விடை. நடராஜ், சைனால டெம்பரேட் கிராஸ் லேண்ட என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? கேண்டர்பியூரி, மஞ்சூரியன், டவுன்ஸ், ஸ்டெப்பி. ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு ஏரியாலையும் டெம்பரேட் அதாவது கிராஸ் லேண்ட என்ன சொல்லுவாங்க, ஒரு நேம் சொல்லி அழைப்பாங்க. இந்த ரீஜன்ல இருந்தா இப்படி, அந்த ரீஜன்ல இருந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுதா பிரியா ஸ்டெப்பி சொல்லியிருக்கீங்க. சைனால கேக்குறேன்னா பி சொல்லியிருக்கீங்க பிரியா. மஞ்சூரியன் என்பதே சரியான விடை. பிரியா சொல்றதுதான் கரெக்ட், மஞ்சூரியன் தான் சைனால இருக்கு. கேண்டர்பியூரி எங்கெங்க இருக்கு? கேண்டர்பியூரி கிராஸ்லேண்ட். டவுன்ஸ் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா இருந்தா அது டவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டர்பியூரி எனிபடி? நியூசிலாந்து. ரைட், மஞ்சூரியனா சைனா. ஸ்டெப்பீஸ் யாருக்கா தெரியுமா? எஸ், டி டி ஆஸ்திரேலியா கிடையாதுங்க, ஸ்டெப்பி ஆஸ்திரேலியா கிடையாது, டவுன்ஸ் தான் ஆஸ்திரேலியா. ப்ரைரீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வேற எனக்கு பாம்பாஸ், அதுக்கப்புறம் வெல்ஸ் இருக்கு. ஸ்டெப்பி ஆஸ்திரேலியா கிடையாதுங்க, ஸ்டெப்பி ஆஸ்திரேலியா கிடையாது, யூரேசியா தான் ஸ்டெப்பி. யூரேஷியா பாம்பாஸ் அர்ஜென்டினாவா? சவுத் அமெரிக்கா. ரைட், பாம்பாஸ். பிரைரீஸ் அப்படின்னா வெல் சவுத் ஆப்பிரிக்கா. எஸ் சூப்பர், எஸ் அர்ஜென்டினா. பிரைரீஸ் நார்த் அமெரிக்கா. ரைட், இதெல்லாம் கிராஸ் லேண்டோடைய நேம்ஸ். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஷால் வி மூவ்? ரைட், விச் ஆர் த ஃபாலோயிங் பயோம் ஹேஸ் ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி? எங்கெங்க ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்? ஈஸி க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம்.
ட்ராபிக்கல் சவானா, ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ், டெசர்ட் பயோம்ஸ், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ். That the following biome has highest biodiversity and primary productivity. Easy question, inga. Enga highest biodiversity primary productivity irukum? Simple. Tropical forest biomes la da adhigamana high biodiversity um primary productivity um irukum. D என்பது சரியான விடை. ரைட். ஏவா டிராபிக்கல் சவானா கிடையாதுங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமான பயோடைவர்சிட்டியும் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கும். எந்த ஓஷன் கரண்ட்ங்க எல்னினோட சம்பந்தப்பட்டது? விச் ஆர் த ஃபாலோயிங் ஓஷன் கரண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் எல்னினோ? பெனுகுலா, லாப்ரடார், ஹும்போல்ட், கலிபோர்னியா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓஷன் கரண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் எல்னினோ? எல்னினோவோட அசோசியேட் ஆன கரண்ட் இது. பெங்குலா கரண்ட், லாப்ரடார் கரண்ட், ஹும்போல்ட் கரண்ட், கலிபோர்னியா. நீங்க எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி 4க்கு வருமா சார்? சார் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே சிலபஸ் தான், சேம் தான், கரெக்டுங்களா? டிஃபிகல்ட்டி லெவல் தான் மாறுமே தவிர்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இது. நான் குரூப் 4 படிக்கணும்னா இது மட்டும்தான் படிப்பேன் அப்படின்றது ஜிஎஸ்ல எதுவுமே கிடையாது, கரெக்டுங்களா? குரூப் 4லாம் அடுத்த வருஷம் நிறைய டைம் இருக்குங்க. கண்டிப்பா டிஃபிகல்ட்டி லெவல் மாறுமே தவிர்த்துட்டு, ஸோ இது இந்த குரூப் 1க்கு மட்டும்தான் படிக்கணும், இது குரூப் 4க்கு மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஆக்சுவலா. ரைட். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் கேட்குற இடத்துல அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக கேட்க மாட்டாங்க, குரூப் 4ல சிம்பிளாக கேட்டுருவாங்க அவ்வளோதான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சதாக தான் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்துட்டு நீங்கள் இதுக்கு நான் தனியாக படிக்கணும், அதுக்கு தனியாக படிக்கணும் அப்படின்ற ஒரு இது வராது. வேணா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தனியாக படிக்கணும் கண்டிப்பாக, இங்கிலீஷோ தமிழோ. என்ன ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கணும், ஜென்ரல் தமிழ் எடுத்தீங்கன்னா தமிழ் படிக்கணும். மேக்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கும், குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ல மேக்ஸ் சிம்பிளாக இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் ஒன் லைனராக சிம்பிளாக கேட்பாங்க. ரைட். ஹும்போல்ட் என்பதே சரியான கரெக்ட், சரியான விடை ஹும்போல்ட் கரண்ட், எல்னினோ. ரைட். இந்தியாவை எப்போ இருந்துங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம்? 1947, 1949, 1952, 1950, 47ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கியாச்சு, 49ல கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் பண்ணியாச்சு, 50ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு கான்ஸ்டிடியூஷனை, 52ல ஜென்ரல் எலெக்ஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணியாச்சு லோக்சபா. எப்போ இருந்து இந்தியாவை டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம்? எனிபடி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் நெக்ஸ்ட் மூவ் ஆகும். ராம்குமார் டி சொல்லியிருக்கீங்க, பிரவீன்குமார் டி நடராஜன் 1950, சுதா பிரியா டி சொல்லியிருக்கீங்க. எஸ் ஆப்வியஸ்லி டி என்பதே சரியான விடை. கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுலேருந்து நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சு. ரைட். ஓகே. 2011 சென்சஸ், மணிகண்டன் டி தான் ஆன்சர், 1952 கிடையாதுங்க, 1950 என்பதே சரியான விடை. ஃபீமேல் லிட்ரஸி ரேட் என்னங்க அஸ்பர் 2011 சென்சஸ்? ரைட்டுங்க. ஓ, இந்த குரூப் 1 முடியட்டும், கண்டிப்பாக தமிழ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ரைட். 65.46, 53.67, 82.14, 74.04. ஃபீமேல் லிட்ரஸி ரேட் 2011 சென்சஸ் படி ஃபீமேல் லிட்ரஸி ரேட் என்பது 65.46 என்பதே சரியான விடை. டோட்டல் தான் 74.04, மேல் 82.14 மேல். எஸ், சூப்பர். ரைட். டிராஃப்டிங் கமிட்டியோடைய மெம்பர்ஸ் யாருங்க? லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், சட்ட வல்லுநர்கள் அப்படின்னு யார் யாரை குறிப்பிடுறோம் டிராஃப்டிங் கமிட்டியில்?
என் கோபாலசாமி, டி டி கிருஷ்ணமாச்சாரி, சையத் முகமது சஹாதுல்லா, வி டி கிருஷ்ணமாச்சாரி, இவர்களுள் யார் யார் மெம்பர்ஸ், டிராப்டிங் கமிட்டியோடைய மெம்பர்ஸ்? Who among the following were the members of the drafting committee? Drafting committee members are Gopalaswamy Krishnamachari, Sayed Muhammadullah, V.T. Krishnamachari. CSE A solli irukinga. Sudha Priya also told A. V.T. Krishnamachari kadaiyadu. Appa ellarume drafting committee odiya satta vallunargale. Right. கோபாலசாமி, கிருஷ்ணமாச்சாரி, சையத் முகமது சஹதுல்லா, அதுக்கப்புறம் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் இருப்பாரு, அதுக்கப்புறம் முன்ஷி இருப்பாரு. ரைட், இவங்க எல்லாருமே டிராப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். டிராப்டிங் கமிட்டியோடைய தலைவர் யாருங்க? டிராப்டிங் கமிட்டியோடைய தலைவர் ராஜேந்திர பிரசாதா. ரைட், விடி கிருஷ்ணமாச்சாரி இந்த மெம்பர் கிடையாது. விடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தனும் இருப்பாரு, ஏதோ ஒரு ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏபிஜே அப்துல் கலாம் பத்தின ஒரு கேள்வி. ஹி வாஸ் கால்ட் அஸ் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, எது தப்பு அப்படின்னு சொல்லணும்? ஹாஸ் ரிட்டன் எ புக் கால் இக்னைட்டட் மைண்ட்ஸ். அம்பேத்கரா? அம்பேத்கர் வந்து டிராப்டிங் கமிட்டியா? சாரிங்க, டிராப்டிங் கமிட்டியில மெம்பர் அம்பேத்கர். ரைட், சாரி சாரி, மாற்றி சொல்லிட்டேன். கான்ஸ்டியூன் அசம்பிளியுடைய தலைவர் தான் ராஜேந்திர பிரசாத். டிடி கிருஷ்ணமாச்சாரி இருப்பாருங்க டிராப்டிங் கமிட்டியில மெம்பரா, விடி கிருஷ்ணமாச்சாரி தான் இருக்க மாட்டாரு. நடராஜன், 1, 2, 3 என்பதே சரியான விடை. ரைட், அப்துல் கலாமுக்கு பாரத் ரத்னா 1997 கொடுக்கப்பட்டது. இவரோட டெத் அனிவர்சரி தான் என்ன பண்றோம் நம்ம? யூத் ரெனைசன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம் இந்தியால. ஆன்சர் எது இன்கரெக்ட் அப்படின்றத சொல்லணும். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அப்துல் கலாம். என்ன தப்பு? ராம்குமார் பி சொல்லியிருக்காங்க, இக்னைட்டட் மைண்ட்ஸ் என்று அப்துல் கலாம் எழுதினதான். ஈஸ் கால் இஸ் அ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. பாரத ரத்னா 1997 தான் கொடுக்கப்பட்டச்சா? சரியான விடையா 1997 என்பது. அப்ப இதுல என்னங்க தப்பு? பாசிட்டிவ் எனர்ஜி பி சொல்லியிருக்கீங்க. அவரோட டெத் கிடையாதுங்க, பர்த் ஆனிவர்சரி அப்போதான் என்ன பண்ணப்படுது, யூத் ரினைசன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், அவரோட பர்த் ஆனிவர்சரி தான் அப்சர்வ்ட் அஸ் யூத் ரினைசன்ஸ் டே இன் இந்தியா. ரைட், சாரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோல்டு ஓசன் கரண்ட் பத்தின ஒரு கேள்வி. கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ஜெனிசிஸ் ஆஃப் ஹாட் டெசர்ட்ஸ் இன் த வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கான்டினென்ட். கோல்ட் டெசர்ட் தான் என்னதுக்கு காரணமா? டெசர்ட்ஸ் எல்லாம் ஹாட் டெசர்ட்ஸ் இருக்கு இல்லையா வெஸ்டர்ன் சைட்ல கான்டினென்ட்ல, அப்படி வெஸ்டர்ன் சைட்ல ஹாட் டெசர்ட்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் கோல்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கோல்டு ஓஷன் கரண்ட் காரணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் பிரிங் மோர் ஃபைட்டோ பிளான்டன்ஸ். ஃபைட்டோ பிளான்டன்ஸை நிறைய எடுத்துட்டு வர்றது இந்த கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் தான். சி, cold ocean current keeps the port at higher latitudes, ice free throughout the year. D enna solliranga, when they mix with warm ocean water, cold ocean current um warm ocean current um mix aayirchu appadina fog uruvaayirudhu appdin solranga. Adanal enna aagudhu, in turn obstructs the navigation. Valiya thaduthu niruthidhu, navigate pandratha thaduthu nippaatiyirudhu indha fog. Cold current um warm current um serumbodhu ocean current um, answer pannunga. கலைச்செல்வி சி சொல்லியிருக்கீங்க. எஸ், சி என்பதே சரியான விடை. தப்பு எதுன்னு சொல்லணும்?
டெசர்ட்ஸ் ஹாட் டெசர்ட்ஸ் எல்லாம் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிறது காரணம் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் தான். இந்த பெரு ரீஜன்ல எல்லாம் ஃபைட்டோ பிளாங்டன் அதிகமா இருக்கும் தெரியுமா, அதுக்கு ரீசன் இந்த கோல்டு ஓஷன் கரண்ட் தான். கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் தான் பெருல தான் அதிகமான ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கு. அதே மாதிரி வார்ம் ஓஷனோட மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாகு ஃபார்ம் ஆயிரும், ரைட். அதே மாதிரி போர்ட் எல்லாம் ஹையர் லேட்டிடியூட்ஸ்ல இருக்காது, அது மட்டும் இல்லாமல் ஐஸ் ஃப்ரீயா இருக்காது, த்ரூ அவுட் த இயர் ஐஸ் ஃப்ரீ கிடையாது, ரைட். சி என்பதே சரியான விடையே, அது மட்டும்தான் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் எதுங்க கரெக்டா அம்பேத்கரை பத்தி, டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பத்தினா எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஹி வாஸ் கிராஜுவேட்டட் இன் எம்ஏ, ஹி வாஸ் கிராஜுவேட்டட் எம்ஏ இன் த இயர் 1927. ஹி அப்டைன்ட் எ டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் டிஎஸ்சி அட் கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஹி வாஸ் அவார்டட் வித் பிஹெச்டி பை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ரைட். அம்பேத்கர் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க அம்பேத்கர் பத்தின கரண்ட் க்வெஸ்சன். ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு, டி சொல்லியிருக்கீங்க. பிரவீன்குமார் ஹோ கோல்ட் கரண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டா, டென்சிட்டி டிஃபரன்ஸ் தாங்க. ஸோ அங்கே இருக்கிற டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால தான் கோல்ட் கரண்ட் ஃபார்ம் ஆகும். ரகுமான் பி சொல்லியிருக்கீங்க. நன் ஆஃப் தி அபவ் என்பதே சரியான விடை. டென்சிட்டி டிஃபரன்ஸ் தான் அது ஒரு பெரிய கான்செப்ட், கோல்ட் கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாட்டரில் இருக்கிற டென்சிட்டியான தான் கோல்ட் கரண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சிம்பிள் வேர்ட்ஸில் இப்படி முடிக்கலாம், டென்சிட்டி டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வாட்டர் டெம்பரேச்சர் ஒரு கான்செப்டா பார்க்கப்படும், அங்க இருக்கிற சலினிட்டி ஒரு கான்செப்டா பார்க்கப்படும், ரைட். இதெல்லாம் வச்சுதான் என்னது ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும், ரைட். இந்த கோல்டு ரீஜன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், அந்த அட்லாண்டிக் ரீஜன், இதெல்லாம் வாட்டர்ல என்ன ஆகும், ஹீட் வந்து ஈஸியா வந்து லூஸ் ஆயிருமா, அப்படியே மேல வரும்போது அது கோல்ட் கரண்டா ஃபார்ம் ஆகி டிராவல் பண்ண ஆரம்பிக்கும், ரைட். None of the above. Graduated in MA. எப்பங்க கிராஜுவேட் ஆகிறாரு, 1915லே ஆயிடுவாரு. டி டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ் தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பண்ணுவாரு. அதே மாதிரி பிஹெச்டி தான் கொலம்பியா யூனிவர்சிட்டி, ரைட். மாத்தி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் அதிகமான சிலை அப்படின்னா இவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்திலே வந்து இவர் தான் அதிகமான புக்கு படித்தவர், அதிகமான புக்கு படித்தவர் இவர் தான், அதிகமான சிலை இருக்கு அப்படின்னு சொன்னால் இவர் தான். உலக தலைவர்கள் போட்டுறாங்க அப்படின்னா உலகத்திலே அதிகமான சிலையில இவருக்கு தான் உண்டு, ரைட். நன் ஆஃப் தி அபவ் என்பதே சரியான விடை. அண்டர் விச் ப்ராஜெக்ட் இந்தியா கண்டக்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ஆன் போக்ரான். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எப்பங்க, ராஜஸ்தான் போக்ரான் அப்படின்ற இடத்துல கண்டக்ட் பண்றாங்க. அது என்ன டைப் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட், நான் அலைன்மெண்ட் நியூக்ளியர் ப்ராஜெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட், சப்டெரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட், மேன்ஹட்டன் நியூக்ளியர் ப்ராஜெக்ட். நான் அலைன்மெண்டா, மேன்ஹட்டன் அப்படின்றீங்க. போக்ரான் எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்டோடைய ஒரு நேம் வச்சிருப்போம், என்ன நேம் தெரியுமா யாருக்காவது? இதுக்கு ஒரு நேம் இருக்கு, என்ன நேம், ஆபரேஷன் மேன்ஹட்டன் கிடையாதுங்க. ஆன்சர் இஸ் சப்டெரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட், அண்டர் கிரவுண்ட் தான் பண்ணியிருப்போம். சூப்பர் பிரவீன் குமார், ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா, ஸ்மைலிங் புத்தா, சூப்பர்.
செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்குரிய நேம் என்ன? ஆப்ரேஷன் செகண்ட் நியூக்ளியர் டெஸ்டோடைய நேம். சப்டேரேனியன் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல பண்றோம். போக்ரான் அப்படின்னு ஒரு ஹிந்தியில ஒரு மூவி இருக்கும், ஜான் அப்ரஹாம் நடிச்சிருப்பாரு. ஆபரேஷன் சக்தி என்பதே சரியான விடை, ரைட்? சூப்பர். அதுல பாருங்க, அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருப்போம், நிறைய தெரியாம பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? யுஎஸ்ஏக்கு தெரியாம, பாகிஸ்தானுக்கு தெரியாம, எந்த கண்ட்ரிக்கும் தெரியாம நியூக்ளியர் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா, ரைட்? நெக்ஸ்ட், அண்டர் விச் ஆர்டிக்கல், விச் ஆர்டிக்கல் ரெக்கேர்ஸ் தட் எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். பிரிட்டன்ல ஆக்ஷன் எல்லாம், எஸ் இன்சிடென்ட் வித் வாஜ்பாய், அது செகண்ட். ஓகே, எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் ஷால் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க? 52ல சொல்லியிருக்காங்க. வணக்கம் நந்தினி. 52 கிடையாதுங்க, இட் இஸ் 77, ரைட்? பிரிட்டன்ல இந்த நேம் ஆஃப் கிங் தான் எடுப்பாங்க, கிங் ஆர் குவின். எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் யூனியன் கேன் பி டேக்கன் இன் த நேம் ஆஃப் கிங் ஆர் குவின், இது ஆர்டிகல் 77 என்பதே சரியான விடை, ரைட்? ஓகே, ஸ்பிரிங் டைட், நீட் டைட், சுனாமி, பேத்தோம்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்பிரிங் டைட் அப்படின்னா அக்கர்ஸ் ஆன் நியூ மூன் டே, நீட் டைட் அக்கர்ஸ் ஆன் ஃபுல் மூன் டே, சுனாமி காஸ்ட் பை ட்ரிமர்ஸ் ஃபெல்ட் ஆன் த ஓசன் ஃப்ளோர். ஓசன் ஃப்ளோர் தான் ட்ரிமர்ஸ் ஃபெல்ட் ஆனவனே என்ன பண்ணுது, சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஃபேத்தோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் த வாட்டர், ஓஷனில் டெப்த் அளக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டை தான் ஃபேத்தோம் அப்படின்றோம். நீப்டைட் வந்து பௌர்ணமியில தான் வரும், ஸ்ப்ரிங் டைட் அப்படின்றது அமாவாசை. எது இன்கரெக்டாக இருக்கு? ஸ்ப்ரிங் டைட், டைட்ஸ் எல்லாம் பெருசு பெருசா வரும் பாத்திருக்கீங்களா, அமாவாசை அன்னைக்கு ஸ்ப்ரிங் டைடுன்னு சொல்லுவோமா? நியூ மூன் டேல தானே வரும். நீப் டைட்ன்றது மந்த்லி ட்வைஸ் வரும், பௌர்ணமியிலையும் வரும், என்ன வரும், அமாவாசையிலையும் வரும். நீப் டைட் என்பதே சரியான விடை, இதுல இன்கரெக்ட். நீப் டைட் ரெண்டு தடவை வரும் மந்த்லி, ரைட்? நெக்ஸ்ட், The original copies of the Constitution of India is preserved in. Constitution உடைய ஒரிஜினல் காப்பி எங்கெங்க இருக்கு? கன்னிமாரா லைப்ரரியில இருக்கு, சென்னையில் உள்ள கன்னிமாரா லைப்ரரியில. பிரசிடென்ட் ஆஃபீஸ் ராஷ்டிரபதி பவன்ல இருக்கு. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரியில இருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பிஎம்ஓல இருக்கு. சி சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் சியா? ஓகே மேம், பார்ப்போம் மற்றவங்களுடைய ஆன்சர்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத. லைப்ரரியில தான் அங்க இருக்கு, பார்லிமெண்ட்ல. பார்லிமெண்ட்ல இப்ப புதுசா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பிளாக் அப்படின்னு ஒரு பிளாக் கொண்டு வர போறதா பேசிக்கிறாங்க. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா லைப்ரரியில ஒரிஜினல் காப்பிஸ் எல்லாம் பாதுகாப்பா இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட், மேட்ச் பண்ணுங்க. யூஸ்ட் இன் ஹேர்பின் பென்ஸ் இன் மவுண்டைன்ஸ், மவுண்டைன்ஸ்ல யூஸ் பண்றது. காயின் இன்சைட் வாட்டர் அப்பியரிங் ஸ்லைட்லி ரைஸ்டு, காயின் வந்து வாட்டர்ல இருக்கும்போது கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தெரியும். யூஸ்ட் இன் கார் ஹெட்லாம்ப் ரெஃப்ளெக்டர்ஸ், ஹெட்லாம்ப்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகிற இது மிரேஜ். கான்வெக்ஸ் மிரர், டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் மிரர், கான்கேவ் மிரர் ஆன்சர் பண்ணுங்க. ஏ சொல்லியிருக்கீங்க நந்தினி, சூப்பர். சி என்பதே சரியான விடை, சி கிடையாதுங்க, சாரி, ஏ தான் சரியான விடை. ஹேர்பின் பென்ஸ் இன் மவுண்டைன்ஸ்ல யூஸ் பண்றது கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹெட்லாம்ப் ரெஃப்ளெக்டர்ஸ் எல்லாம் கான்கேவ் மிரர். மிரேஜ் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். காயின் வந்து ஸ்லைட்டா மேல இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன், ரைட்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மூவ் ஆயிடலாம். மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்பர், ஹீட் டிரான்ஸ்பருக்கு நிறைய மோட் உண்டு, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், எங்கெங்க என்னென்ன நடக்குது. லேண்ட் அண்ட் சீ பிரீஸ், உல்லன் கிளாத்ஸ் இன் வின்டர்,
White cloth in summer. Conduction அப்படினா என்னங்க எங்கெங்க நடக்குது mode of heat transfer convection அப்படினா தான் ஈஸியா convection வச்சு ஆன்சர் பண்ணிரலாம் அதுக்கு சி சொல்லிருக்கீங்க சுதா மேம் சி கிடையாதுங்க கண்டக்ஷன் அப்படினா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் மோட் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்பர் உல்லன் கிளாத்ஸ்ல விண்டர்ல இருக்கப்போ எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அப்படின்னா லேண்ட் அண்ட் சி பிரீஸ் சொல்லுவாங்க அதுதான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் கன்வெக்ஷனுக்கு கரண்ட் இது சாரி ஹீட் டிரான்ஸ்பருக்கு ரேடியேஷன் அப்படின்னா ஒயிட் கிளாத்ஸ் போடுறோம் இல்லையா சம்மர்ல அதுதான் ரைட் சூப்பர் பி என்பதே சரியான விடை எக்ஸாக்ட்லிங்க எக்ஸாக்ட்லி எல்லாருமே கரெக்டு மேக்சிமம் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம் விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த கிளைமேட்டிக் ஆர் வெதர் கண்டிஷன் ரைட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எ பிளேஸ் ஓஷன் கரண்ட்ஸ் எதுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஃபேக்டரை எந்த ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுது கிளைமேட்டை இல்லை வெதரை ஒரு பிளேஸில் ஓஷன் கரண்ட்டு சாலினிட்டி வெஜிடேஷன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி ஆல்டிடியூட் ரைட் எது எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ரைட் சலினிட்டி அப்படின்றது பங்கு வகிக்காது என்பதே சரியான விடை சலினிட்டி எல்லாம் தேவையில்லைங்க ஒரு இடத்துல கிளைமேட்டையும் வெதரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா சலினிட்டி அப்படின்றது தேவைப்படாது ஓஷன் கரண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக வெஜிடேஷன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி ஆல்டிடியூட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு இன்னொரு நேம் சொல்லி கொடுப்பாங்க யாருக்கா தெரியுமா என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் சார் ரேடியேஷனா மேம் அதுதான் மேம் ரேடியேஷனுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சன்லைட் தானே சம்மர் டைம்ல பிளாக் போடக்கூடாது எதுக்கு வெயில் அடிக்கும் போது கருப்பு சட்டை போடாதீங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்சர்வ் பண்ணிருமா ஹீட்டு எது ரேடியேட் பண்ணும் வெள்ளை சட்டை போட்டால் ரொம்ப நல்லது அதுக்கு தான் ஒயிட் ஷர்ட்னு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக ரெஃப்ளெக்ட் ஆகும் சூப்பர் அதுதான் கான்செப்ட் சிம்பிள் ரைட் சலினிட்டி வராதுங்க மற்ற எல்லாமே வரும் 1, 3, 4, and 5 ரைட் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் ஆர் த ஃபாலோயிங் சிட்டி வுட் எக்ஸ்பீரியன்ஸ் லோ டெம்பரேச்சர் டூரிங் டே டைம் டே டைம்ல லோ டெம்பரேச்சர் டிஸ்டன்ஸ் ஆஃப் சீனா லேட்டிடியூட் எஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் சீக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க கான்டினென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டேர்ம்ல கொடுப்பாங்க கான்டினென்ஷியாலிட்டி அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி வந்து அஃபெக்ட் பண்ணும் கிளைமேட்டை அந்த பிளேஸை வெதரை நிர்ணயிக்கிறதுல இப்போ டெல்லிலாம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அதிகமாக இருக்கா சீல இருந்த டிஸ்டன்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை எக்ஸ்ட்ரீம் சீசனை விட்னஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வின்டர்ல பயங்கரமாக குளிரும் இப்போ இந்த நவம்பர் டிசம்பர்லாம் டெல்லி போனீங்கன்னா அப்படின்னா குளிர் தாங்க முடியாது இதே ஏப்ரல் மேல போனீங்க அப்படின்னா வெயில் தாங்க முடியாது ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் இதே மும்பை கொச்சின்னு அதுக்கப்புறம் சென்னை இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதரை விட்னஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு சம்மரும் கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும் சென்னையில் வின்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் காலையில் வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ் வர ஆரம்பிச்சிடும் ரைட் பார்த்துக்கிங்களா அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி ஒரு கான்செப்ட் கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி என்பதே இதுக்கு சரியான விடை மற்றது எல்லாமே கோஸ்ட் கிடையாதுங்க இதுதான் கோஸ்ட் அதனாலதான் டே டைம்ல எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சரை பண்ணும் ரைட் டி நளினி வெல்கம் டி சொல்லியிருக்கீங்க எஸ் டி என்பதே சரியான விடை
இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நேச்சுரல் சேட்டிலைட் எது? லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் எது? எஸ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக. சி இருந்து அந்த இடத்துல வெயில் இருக்கு அப்படின்னா ஹியூமிடிட்டி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பிளானட் வித் லீஸ்ட் டென்சிட்டி லாங்கஸ்ட் சம்மர்ஸ் அண்ட் வின்டர்ஸ். ஹியூமிடிட்டிக்கும் ஹார்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மேம். காலையில லோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் காலையில லோ டெம்பரேச்சர் இருக்கும். மற்றது எல்லாம் கோஸ்ட் கிடையாதுங்க. வேலூர் மதுரை எல்லாம் கோஸ்ட் கிடையாது. ராமநாதபுரம் எல்லாம் வெயிலாம் வெளுத்துரும் அந்த இடத்துல தான். பட் காலையில கடல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஆகும் நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு எதங்க நினைக்கிறோம்? லார்ஜஸ்ட் மூன் எது எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக, ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. லீஸ்ட் டென்சிட்டி எது? ஏ என்பதே சரியான விடைங்க. நேச்சுரல் சேட்டலைட்ஸ் டைமோஸ் அண்ட் ஃபோபோஸ் மார்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி லீஸ்ட் டென்சிட்டி பிளானட் எது? சாட்டன். லார்ஜஸ்ட் மூன் ஜூபிட்டர். இது லார்ஜ் லாங்கஸ்ட் சம்மர்ஸ் அண்ட் வின்டர்ஸ் எதுல இருக்கும்? யுரேனஸ்லயே இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் போகலாம். ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். தருமபுரி, நீலகிரிஸ், கன்னியாகுமரி, கடலூர். ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்கங்க? தௌசண்ட் மேலுக்கு எத்தனை ஃபீமேல், அதுதான் செக்ஸ் ரேஷியோ. ரைட், ஏ சொல்லியிருக்கீங்களா நளினி? ஏ சொல்லியிருக்கீங்க. ரைட், வெயிட் பண்ணலாம், இன்னொருத்தவங்க ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம், ஆன்சர் பண்ணலாம். சுதா பிரியா ஏ சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்மார்ட் பாய் ஏ, பிரவீன்குமார் ஏ, எஸ் சூப்பர். ஏ என்பதே சரியான விடை. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்க? நீலகிரிஸ். லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தருமபுரி. ரைட், லோயஸ்ட் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ கடலூர். அதே மாதிரி லிட்ரஸி ரேட் எங்க அதிகமா இருக்கு? கன்னியாகுமரியில. ரைட், எந்த சில்க்குங்க ஜிஐ டேக் வந்து இன்னும் தரல? விச் ஆர் த ஃபாலோயிங் சில்க் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் தருவாங்க? மதுரை அப்படின்னா மல்லின்னு இருக்கு இல்லையா, திருநெல்வேலி அப்படின்னா ஹல்வா, அதுதான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். அது மாதிரி திருப்போணம் சில்க் சாரீஸ், புவனகிரி சில்க் சாரீஸ், ஆரணி சில்க் சாரீஸ், சேலம் சில்க் சாரீஸ், இதுல ஜிஐ டேக் வந்து கொடுக்கப்படல. எதுக்கு ஜிஐ டேக் இல்ல? மற்ற மூணுத்துக்கு ஜிஐ டேக் உண்டு. சேலம் சில்க் சாரீஸ்க்கு இல்லையா ஜிஐ டேக்? சேலம் சில்க் சாரீஸ்க்கு ஜிஐ டேக் உண்டு. எதுக்கு இல்ல அப்படின்னா புவனகிரி சில்க் சாரீஸ்க்கு தான் ஜிஐ டேக் கிடையாது. மத்த எல்லாத்துக்குமே ஆரணிக்கு உண்டு, திருப்போணத்துக்கு உண்டு, சேலத்துக்கு உண்டு, மூணுத்துக்குமே ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் உண்டு. ரைட், மெல்வின் டி சொல்லியிருக்கீங்க. திருப்போணம் கிடையாதுங்க, திருப்போணத்துல இருக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, புவனகிரிக்கு தான் கிடையாது. புவனகிரி சில்க் சாரீஸ். ரைட், விச் ஆர் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் விண்ட் மில் நார்மலி ப்ளோ அட் எ பர்டிகுலர் டிரெக்ஷன் வித் கிரேட் ரெகுலாரிட்டி? எஸ், கிரேட் ரெகுலாரிட்டியோட பர்டிகுலர் டைரக்ஷன்ல ப்ளோ பண்ணக்கூடிய விண்டுக்கு நேம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பிளானிட்டரி விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ், மான்சூன். சுதா ஏ சொல்லியிருக்கீங்க. ஏ இப்போ பிளானிட்டரி விண்ட்ஸ் என்பதே சரியான விடை. ரைட், கிரேட் ரெகுலாரிட்டியை வீசக்கூடிய காற்று எது, விண்ட் எது அப்படின்னா பிளானிட்டரி விண்ட் தான் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. ஃப்ரான்டல் சைக்ளோன்ஸ் எந்த ரீஜியன்ல அங்கே அக்கர் ஆகுது? ஜீரோலேருந்து 23 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ரீஜியன், 35 டிகிரி அண்ட் 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட், 65 அண்ட் 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத், 25.5 அண்ட் 32.5 நார்த் அண்ட் சவுத் டிகிரி லேட்டிடியூட். ஃப்ரான்டல் சைக்ளோன்ஸ் எந்த ரீஜியனில் அப்பியர் ஆகுது? சூறாவளி காற்றுன்னு சொல்லுவாங்களா ஃப்ரான்டல் சைக்ளோன்ஸை?
அது எந்த ரீஜன்ல மோஸ்ட்லி அப்பியர் ஆகும் மேக்ஸிமம்? ராஜி பாண்டியன் வெல்கம், பி சொல்லியிருக்கீங்க, கலைச்செல்வி பி சொல்லியிருக்கீங்க, நளினி பி, பிரவீன்குமார் பி, சூப்பர். பி என்பதுதான் சரியான விடை. 35 இருந்து 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ல தான் ஃப்ரண்டல் சைக்ளோன் அப்படின்றது அக்கர் ஆகும். அரேஞ்ச் பண்ணுங்க சார் இன்க்ரீசிங் ஆர்டர் வைஸ். சிர்ரஸ், குமுலஸ், ஆல்டோ குமுலஸ் கொடுத்தாச்சு. ஹைட்டை வச்சு எது கீழே இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எது மேலே இருக்கும் அப்படின்றத வரிசைப்படுத்த வேண்டும். இன்க்ரீசிங் ஆர்டரில் சிறுசுலேருந்து பெருசு போகணும். எது ஃபர்ஸ்ட் இருக்கும், எது லாஸ்ட் இருக்கும்? எஸ் நோ? கலைச்செல்வி டி சொல்லியிருக்கீங்களா, பார்த்துடலாம். குமுலஸ், ஆல்டோ குமுலஸ், அதுக்கப்புறம் தான் சிர்ரஸ். சூப்பர், டி தான் சரியான விடை. பி கிடையாது மேம், ஃபர்ஸ்ட் குமுலஸ் தான், சிர்ரஸ் தான் இருக்கிறதுல அதிகம் ஹைட்டு. ரைட். மேரிடைம் பவுண்டரி ஆஃப் மோஸ்ட் கண்ட்ரிஸ் ஃப்ரம் த பேஸ் லைன், எதை வச்சுங்க மேரிடைம் பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? எதை எத்தனாவது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? 12 நாட்டிக்கல் மைல்ஸ், 24 நாட்டிக்கல் மைல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், 36 நாட்டிக்கல் மைல்ஸ். மேரிடைம் பவுண்டரி எத்தனாவது மைலில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? இல்லை அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை தான் மேரிடைம் பவுண்டரின்னு சொல்கிறாங்களா? டுவெல் நாட்டிக்கல் மைல்ஸ் என்பதே சரியான விடை. சூப்பர், 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் ஆன்சர். ரைட், சூப்பர், 12 நாட்டிக்கல் மைல்ஸ். டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர் அப்படின்னு எதங்க சொல்றோம்? கான்டினென்டல் செல்ஃபையா, கான்டினென்டல் ஸ்லோப்பா, ஓஷன் ரிட்ஜஸ், ஓஷன் கரண்ட்ஸ்? டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர் ஆர் டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர். இன்னும் ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்கும். 4 கொஸ்டின் முடிச்சுட்டு இந்த செஷனை நம்ம ரேப் அப் பண்ணிடலாம். டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர் கரண்ட்ஸை கிடையாதுங்க. டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர்ஸ் ஓசோன் ரிட்ஜஸ் தான் சொல்லுவாங்க. ஓசோன் ரிட்ஜஸ்ல இருக்கிறது தான் டால்ஃபின்ஸ் அண்ட் சேலஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், சி தான் சரியான வழி. டால்ஃபின் அண்ட் சேலஞ்சர்ஸ் ஆகிறது ஓஷன் ரிட்ஜஸ். ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. மினரல்ஸ் பிளேசஸ் எங்கெங்க அவைலபிளாக இருக்கும்? இல்மனைட் அண்ட் ருடைல், அயன் டெபாசிட்ஸ், பாக்ஸைட், ஜிப்சம். இது சேர்வராயன் ஹில்ஸ், திருநெல்வேலி, கல்ராயன் மலை, கன்னியாகுமரி. ஜிப்சம் எங்கெங்க இருக்கும் அதிகமாக? ஈஸி க்வெஸ்சன் இது. இல்மனைட் அண்ட் ருடைல் எங்க இருக்கும்? அயன் டெபாசிட்ஸ், பாக்ஸைட், புக்கில் வேறையா? டால்ஃபின் அண்ட் சேலஞ்சஸ் என்பது ஓஷன் ரிட்ஜஸ் தான் மேம். கிளவுடா? கிளவுடுக்கு நீங்கள் இன்க்ரீசிங் ஆர்டர் படி போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குமுலஸ், அதுக்கப்புறம் ஆல்டோ குமுலஸ், அதுக்கப்புறம் தான் சிர்ரஸ். ஆன்சர் ராங்கா? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆல்டிடியூட் குமுலஸ், ஆல்டோ குமுலஸ் தானே மேம் வரும். ராங்கா? ஓகே, லெட் மீ செக். செக் பண்ணி பாருங்க இந்த கொஸ்டின் மட்டும். நம்ம இந்த கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கலாம், நாளைக்கு கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா செஷன் முடிகிறப்போ பார்க்கலாம். ரைட், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
37th क्वेश्சன் 4312 வா ஏ சொல்லிருக்கீங்க ஜிப்சம் திருநெல்வேலி பாக்சைட் சேர்வராயன் ஹில்ஸ் அயன் டெபாசிட்ஸ் கல்ராயன் மலை இல்மனைட் அண்ட் ரூட்டைல் என்பது கன்னியாகுமரி ஏ என்பதே சரியான விடை ரைட் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் யுஎன்ஓ இந்த வருடத்தை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் ஜிப்சம் திருச்சி எஸ் திருநெல்வேலியிலும் அவைலபிள் அபண்டண்டா இருக்கும் திருநெல்வேலியில ஜிப்சம் பை யுஎன்ஓ யுஎன்ஓ எந்த வருடத்தை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் 23யா சாரிங்க எந்த வருடத்தை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆர்டிசனல் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்கியூஸ் மீ ஆன்சர் இஸ் டி எஸ் ஸ்மார்ட் பாய் சூப்பர் 2022 ரைட் Based on cyclone hit areas, the state of Tamil Nadu can be divided into how many zones? Cyclone hit areas வச்சு Tamil Nadu எத்தனை division ஆக பிரிக்கலாம் எத்தனை zone ஆக பிரிக்கலாம் 3 zones, 4, 5, 6 Right School book அப்படின்றது தெரியல மேம் நான் ஒரு test seriesல இருந்து பார்த்தேன் அதுல இருந்து எடுத்தேன் இந்த book on the question 6 zones are 3 zones are 4 are maathi maathi solli irkinga low moderate high very high naala danga pirippanga state disaster management la kuduttaanga 4 zone aga tamil nadu cyclone hit areas a pirippanga idella romba mukkiyamaana question cyclone la vandirukku ipa ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எதிர்பார்க்கலாம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் அட் பிரசன்ட் மயிலாடுதுறை தான் கடைசி பிரிச்சாங்க தஞ்சாவூர்ல இருந்து பிரிச்சு மயிலாடுதுறை வந்துருச்சு ஆன்சர் பண்ணுங்க எது கரெக்ட் அட் பிரசன்ட் தெர் ஆர் 38 டிஸ்ட்ரிக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் 32 டிஸ்ட்ரிக்ட் இருந்தது 33வது டிஸ்ட்ரிக்ட் எது எதுலேருந்து பிரித்தாங்க 34 35 36 37 38 பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் உண்டு ஏ என்பதே சரியான விடை 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் உண்டு எதுலேருந்துங்க பிரித்தாங்க மயிலாடுதுறையா நாகை நாட் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சூப்பர் ரைட் அதே மாதிரி தென்காசி எதுலேருந்து பிரித்தாங்க திருநெல்வேலியிலேருந்து இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க கள்ளக்குறிச்சி எதுல இருந்து பிரிச்சாங்க விழுப்புரத்துல இருந்து இந்த மாதிரி இங்க இதுல இருந்து பிரிச்சாங்க அப்படின்னு முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க எத்தனை வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ரைட் ஸோ அந்த செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் ஸோ இதே மாதிரியான இன்னொரு செஷன்ல உங்களை நான் கண்டிப்பாக நாளைக்கும் இதே டைம்ல நான் சந்திக்கிறேன் ரைட் இந்த செஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்கும் நாலு பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உள்ள வரீங்க அப்படின்னா பிரவி அப்படின்ற என்னுடைய நேம் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க ரைட் தேங்க்யூ மேம் தேங்க்யூ வெரி தேங்க்யூ ஸ்மார்ட் பை தேங்க்யூ நளினி தேங்க்யூ சுதா தேங்க்யூ கலைச்செல்வி தேங்க்யூ மேம் வெரி தேங்க்யூ கிளாஸ் கவனித்த எல்லாருக்குமே தேங்க்யூ இந்த செஷனை தான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னொன்று கேட்டிருந்தீங்க நேற்று வந்து கேளுங்க மேம் என்ன டவுட் கிளவுட் கொஸ்டின் கண்டிப்பாக செக் பண்ணி நாளைக்கு வந்தோடனே மொதல் தடவையாக கிளவுடே சொல்லிடலாம் மேம் எனக்கு என்னமோ நான் கொடுத்து கரெக்டுன்ற மாதிரி தோணுது குமுலஸ் அதுக்கப்புறம் ஆல்டோ குமுலஸ் அதுக்கப்புறம் தான் இது வரும்னு நினைக்கிறேன் கிளவுட் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கலாம் குமுலஸ் ஆல்டோ குமுலஸ் அதுக்கப்புறம் தான் சிர்ரஸ் சின்னதுல இருந்து பெருசு போகணும் மேம் ஹைட் கம்மியில இருந்து ஹைட் கூட போகணும் ரைட் கண்டிப்பாக பார்த்துடலாம் இப்போதைக்கு என் கையில் இல்லை 9th புக்கு செக் பண்ணி தான் சொல்லணும் நான்
அடுத்த செஷன்ல கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இது, ரைட்? அந்த செஷனை இதோட நம்ம என் பண்ணிக்கலாம். நேற்று கேட்டிருந்தீங்க டெலகிராம் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? டெலகிராம் சேனல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸ் தான் ஐயா, அதுதான் மேம் நான் சொல்லியிருப்பேன் இதுல இல்லையா? சிரஸ் தான் ஹை, குமுலஸ் கீழ, அதுக்கப்புறம் ஆல்டோ குமுலஸ், அதுக்கப்புறம் தான் சிரஸ், ரைட்? கம்மி டு ஹை தான் மேம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? எல்லாரும் நல்லா படிங்க. எஸ், இன்க்ரீசிங் ஆர்டர், ரபி மெல்வின், சூப்பர். இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கேட்கப்பட்டது. கிளாஸ் கவனித்த பெருமையா எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட்? தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்குமே. இந்த செஷனை இதோட என் பண்ணிக்கிறேன். வெரி தேங்க்யூ.